தைப்பூச அதுவுமா இந்த வைரவேல் அலங்காரத்தோட உன்னை பாக்குறப்போ வருஷம் பூராவும் தைப்பூசமா இருந்துடக்கூடாதான்னு நினைக்கிறேன் முருகாசரணம் என்ன சேகரா நகையெல்லாம் ஜாகிரதையா எடுத்துனாப்பா ஆகட்டும்னா मरबराूप आरम पाबी
கோவில் சொத்தை நீ எடுத்து போக நான் அனுமதிக்க மாட்டேன். உண்மையான வேல் எங்கு மறைந்து கொண்டிருக்கிறது என்பதை போர்ட்டார் அனுமதியுடன் பொதுமக்கள் முன்னிலையில் எடுக்க அனுமதி கோருகிறேன். குருக்கள் மகள் பார்வதியை கொலை செய்த குற்றத்திற்காகவும் இபிகோ செக்ஷன் 302 படி இந்த உதயகுமாருக்கு மரண தண்டனை விதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அறநிலையத்துறையிலிருந்து ஒப்புதல் வந்த பிறகுதான் நாம் எதையுமே கூற முடியும். பிறகு மேல் விசாரணை குறுக்கு விசாரணை என்று எவ்வளவோ இருக்கிறது. அதற்குள் அவசரப்பட்டுக் கொண்டு நமது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கீதா அவர்கள் இந்த வழக்கில் தீர்ப்பே கூறிவிடுவார் போல் தெரிகிறது. இதை சற்று ஒரு புரிய வைத்து வழக்கை தள்ளி போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தி கோர்ட் இஸ் அட்ஜர்ன். ஹாய் கீதா. வாங்க கோவிந்த். முக்கியமான விஷயம் பேசணும்னே. என்னது? பார்வதி கேஸ்ல பாதிக்கப்பட்ட அந்த கோஷ்டி இனிமே உங்களை நிம்மதியா இருக்க விடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? என்ன பண்ணிடுவாங்க? என்ன இந்த ஸ்டேஷன்ல இருந்து மாத்த ஏற்பாடு பண்ணி ஏதாவது தண்ணி இல்லாத காட்டுக்கு தூக்கி போடுவாங்க, இல்லன்னா என்ன தீர்த்து கட்ட பாப்பாங்க, வேற என்ன? அதுக்காகத்தான் உங்களை இந்த ஸ்டேஷன் விட்டு மாத்த கூடாதுன்னு அப்பலேட் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கேஸ்ல வெற்றி அடையணும். நீங்க எங்கேயே இருந்தீங்கன்னா நானும் உங்க பார்வையிலேயே இருப்பேன். என் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் நீ எனக்கு உதவி பண்ண, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியும். நம்ம காலேஜ் டேஸ்ல நான் ஃபீஸ் கட்ட முடியாம தவிச்சிருக்கப்ப நீ மட்டும் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணன்னா நான் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா வந்திருக்கேன். இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கவும் மாட்டேன். நீ தப்பா நினைக்கலடா. இத வாங்கி, இந்த கடன் என்ன எப்போ உருப்பிட்டே இருக்கு. படிச்சிருந்தோம் இப்படி அல்பத்தனமா வளர்ந்துக்குவீங்க? அது இல்ல கீதா. அப்படி அந்த கடனை திருப்பித்தான் கொடுக்கணும்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தந்திருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி பணத்தை திருப்பி கொடுத்து என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களே. தயவு செய்து தப்பா நினைக்காத,
நான் என் கடனை இன்னையோட அடைச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன வாழ்நாள் பூராவும் கடங்காரனாக்கி. நான் வரேன். இன்னைக்கு தாவத் வந்திருக்குமா? அது மட்டும் இல்லாம அந்த சிறுக்கி வேற அவரை டிரான்ஸ்பர் பண்ண கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டாளே. முதல்ல கன்னியாஸ்திரி, அப்புறம் குருக்கள் பொண்ணு, இப்ப வைரவேலு. இன்ன என்னென்ன ஆக போகுதோ. இதுக்கெல்லாம் ஒரே வழி, நம்ம கெபாசிட்டிய புரிஞ்சிக்காம துள்ளிக்கிட்டு இருக்கிறானே அந்த கோவிந்தம் பய, அவனை தீத்து கட்டுறதுதான். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பெரிய ரவுடியை பிடிச்சிட்டேன்னு உனக்கு ஒரு பெரிய டைட்டில், என்ன அதெல்லாம்? ஆவிக வேணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோர்ட்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டு. சார், இந்த பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற கட்சி நாளைக்கு இருக்க போறது இல்ல, நாளைக்கு இருக்கிற கட்சி நாளை கழிச்சு இருக்க போறது இல்ல. நீ ஏன் பாலிட்டிஷியன் பார்த்து பயப்படணும்? இந்த பாலிட்டிஷியன்ஸ் மட்டும் இல்ல சார், அவங்க கூட டிஐஜி சேர்ந்து எல்லாம் எனக்கு தெரியும். நீ சின்சியர் ஆபீசர் தான், ஓகே, ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ்களை முடியா, ஓல்டா நிமிந்து இல்லையா, இனிமேலாவது பைத்தியார மாதிரி நடந்துக்காத. டிஐஜி மேட்டர் நான் பாத்துக்கிறேன். You can go. Yes, sir. ஐஜி உங்களோட நேர்மையும் திறமையும் நல்லா தெரிஞ்சிருந்தமா இப்படி விரட்டாரு? அத கோர்ட்ல நீ நிரூபிச்சு அவனுக்கு உள்ள தள்ளி இருக்கணும் இல்லையே. அதான் எனக்கு இந்த நிலைமை. சரியான தடயங்களை சேகரிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமலேயே போயிடும். சரி, அதை விடுங்க. நாளைக்கு பெப்சி கோலா கம்பெனியோட ஆனிவர்சரி ரொம்ப காலாவா நடக்க போகுது. I have been asked to host the party. உங்க ஆவி குடியிருக்கே அந்த பில்டிங்க்கு பக்கத்துல தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நீங்க வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், உங்களுக்கும் ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் கூட இது, அது மட்டும் இல்ல எனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு கீதா. ஐயோ, ஒரு ராத்திரில என்னங்க ஆயிட போகுது? எனக்கு மூட இல்ல கீதா. I'm sorry, என்னால முடியாது, வர. நரகாசுரம் ஐடியா எல்லாம் வருதோ நீங்க என்ன தீபாவளிக்கு போறீங்களா? அந்த பேய் வேற ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்கு முன்னாடி அதை முடிச்சாக்கணும். இந்த பெப்சி கோலா ஃபேக்டரி இருக்குல்ல,
அதுக்கு பக்கத்துல இருக்கிற பேய் பில்டிங்க பாம் வச்சு பிளாக் பண்ணனும். அத செய் பாம் வச்சு பிளாஷ் பண்ணனும். சந்தேகமே இல்ல. இங்க தீபாவளிக்கு பிறந்தவர் தான். நான் தீபாவளின்னா நீ அமாவாசை. அமாவாசை பௌர்ணமாசை இவனுக்கு யமகண்டம். போயிந்தா பாய் பாய் வாங்க எல்லாரும். பண் வந்துருச்சு. இது கடத்தபடியா என்ன வருது பாருங்க. சீக்கிரம் பாருங்க. கடத்தபடியா பாரு. அந்த பக்கம் பெப்சி கோலா பாட்டில் என்ன வருது பாரு. சூப்பர் மேன் பாரு. அங்கே பாரு.
படித்த படிக்கலாம் தரையில் கரணம் அடிக்கலாம் கூட்டுக்குள்ள வாழும் வாழ்க்கை கூடாது நின்று தொடக்கலாம் நின்றுகிட்ட நிலவை பிடிக்கலாம் நினைச்சது பலிக்கும் எதுவும் மாறாது மண்ணில் இருக்குது பள்ளி அந்த பெண்ணில் இருக்குது வெள்ளி இரண்டையும் இணைக்கட்டும் மூளை அந்த அதிசயம் நடக்கட்டும் நாள அட மரா மருத ஓரம் நல்ல மழை அடிக்கட்டும்மா அட மரம் துடிக்கட்டும்மா கரா திருவி கூட்டம் ஒரு கதை படிக்கட்டும்மா அறக்க பட படக்கட்டும்மா இவதான் நம்ம ஜூலு இடையே இல்லவே இனிமே என்ன ஜாலி அட ரொம்ப ஜாலி 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 மனா மருத போறோம் நல்ல மழை அடிக்குதம்மா கட மனம் துடிக்குதம்மா எருத்து நெருத்து துரு திரு துரு துரு தாங்குறது தரத்தா ஒரு தருத்து தரது Thank you.